என்னுடைய நண்பர் ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் ஐ திங்க் 200 படங்களை டச் பண்ணவர் நினைக்கிறேன். அதனால் 70 படம்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை அது. ஆனால் போதும், 70 படம் போதும் அப்படின்றதுலாம் அந்த படம் ஒரு 4 வருட இடைவெளி. அப்போவே இது போதும்னு நினச்சி ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஒரு படம், நாங்கள் ஒரு 12 பேர் டூர் போகிற மாதிரி சிம்லாவுக்கு போனோம். 12 பேர் தங்கினது 5-star ஹோட்டலில். காலையில் கேமரா எடுத்துக்கிறோம், அப்படியே சிம்லாவை சுற்றி பார்ப்போம், நினைக்கிற சீன்லாம் எடுப்போம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஆரம்பித்து கொஞ்சம் லெங்க்த் வந்ததுனால ஒரு டெலிஃபிலிம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 12 நாள் அங்கே வந்து ஒரு 12 பேர் 12 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் தேனிக்கு போனோம், தேனிக்கு போய் ஒரு 15 நாள் ஷூட் பண்ணோம். ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துச்சு. சரி டெலிஃபிலிமாக அதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யாரை மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாட்ட போனோம். இளையராஜாவை பார்த்துட்டு, ஏன் நீ இதை ஃபியூச்சர் படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். அந்த தப்பில் தான் அந்த படம் சரியாக போகல. அந்த ஒரு மணி நேரம் கண்டென்ட் கரெக்டாக எடுத்திருந்தோம். அந்த ஒரு மணி நேரத்தை 2 மணி நேரத்துக்கு நம்ம எடுக்கும்போது தேவையில்லாத சீன்கள்லாம் உள்ளே வந்துச்சு. சரி விளையாட்டாக எடுத்தோம், ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்த்தோம், ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு என்னென்னமோ நடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு வந்துச்சுன்னு நடிச்சுக்கிட்டு. ஆனால் எனக்குள்ளே இருந்த ஒரு இயக்குனர் வந்து அப்பப்போ தட்டிக்கிட்டே இருந்தார், என்னடா நீ ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டு வீட்டில் உட்கார் அப்படின்ட்டு. என் முதல் படம் சட்டம் ஒருட்டரை 5 மொழிகளில் ரீமேக் ஆச்சு. அதில் 4 மொழிகளில் நான் டைரக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு படம் தமிழில் மட்டுமல்ல, குறைந்தபட்சம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 மொழிகளில் நான் டைரக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு இந்த 5 வருஷமாக இடைவெளியில் எப்படி படம் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர், புது ஐடியாஸ், புது டெக்னிக்கல் இதோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க படங்களையெல்லாம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் நாங்கள் போய் பார்ப்போம், ஒரு 4-5 பேர். இப்படி பல படங்களை இந்த இளைஞர்களுடைய படத்தை பார்த்து பார்த்து பார்த்து, சரி இப்படி ஒரு ஜோனரில் படம் பண்ணலாம். ஏன்னா ஒரு இன்றைக்கி படம் பார்க்குறவங்க இளைஞர்கள் தான், அவங்க மனநிலைமை எப்படி இருக்குது. ஆனால் அவங்களுக்காக சொல்லும்போது, இப்போ சமுதாயத்துக்காக, சமூகத்துக்காக, அரசியல் சம்மந்தப்பட்ட, அது சம்மந்தப்பட்டவங்களுக்காக பல படங்கள் எடுத்திருக்கிறேன் நான். ஸோ இளைஞர்களை குறிவச்சு ஒரு படம் பண்ணணும். அதே நேரத்தில் இளைஞர்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவங்கள அட்வைஸ் பண்ணாமல் இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு படம் கொடுப்போமே, ஒரு கதை கொடுப்போமே அப்படின்னா இந்த படத்தை ஆரம்பித்தோம். அது மாத்திரம் இல்லாமல், எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால், இந்த 69 அப்படின்னு சொல்கிறது தொக்கி நின்றுட்டு, இன்னும் ஒரு படம் பண்ணால் 70 ரவுண்டாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இதை ஆரம்பித்தேன். உண்மையாகவே இது திரையுலகத்தில் என் பயணத்தில், திரையுலக பயணத்தில் என்னுடைய கடைசி படம் தான். இது எவ்வளோ பெரிய வெற்றி பண்ணுறாலும் தமிழில் அடுத்த படம் எடுக்க போகிறது இல்லை, அது உண்மை. போதும், கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, இது போதும். அடுத்தது ஒரு கோயின்சிடன்ஸ் ஆச்சு. எனக்கு 70th படம், திடீர்னு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு வாரம் கழித்து தம்பி ஜெயிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னார், அப்படியே கணக்கு போட்டு எனக்கு 25th படம் அப்படின்னாரு. அந்த கோயின்சிடன்ஸே நல்லா இருந்துச்சு.
எனக்கு 70வது படம், அவருக்கு 75வது படம். வயசில் நான் 76, அவர் என்னன்னு தெரியாது, இளைஞராகவே இருக்கிறார், எனக்கு வயசு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 76, அவருக்கு 36. ஓகே, இந்த காம்பினேஷன் முதல்ல இந்த படம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஆக்சிடெண்ட்டாக நடந்துகிட்டே இருந்துச்சு. கதையை ரெடி பண்ணிட்டேன், அது ஒரு ஐடி பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கதை, அந்த இளைஞர்களை பற்றிய கதை. ஸோ அந்த கதை ரெடி பண்ணிட்டேன், ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணிட்டேன். ஐடி பேக் ட்ராப்பில் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ புதுசாக சினிமா அனுபவம் இல்லாத ஒரு ரெண்டு பேரை, முதல்ல ஐடி படித்தவங்களை ரெண்டு பேரை நான் கூப்பிட்டு சினிமாவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வர வச்சேன், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரை வர வச்சேன், அவங்ககிட்ட இந்த கதையை சொல்லி, என்ன உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பேசுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்லாம் சொல்லி அவங்க இன்புட் வர வச்சேன். சரி, இது ஒரு ஏன்னா படமே எப்படின்னா ஒரு ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி, ரொமான்டிக் லவ் ஸ்டோரி சொல்கிறோம். ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின், அந்த எங்கேயோ தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு பயம் இருந்துச்சால, அதனால் ஒரு லேடி அசிஸ்டன்ஸ், அவங்க மனநலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடியை உள்ளே கொண்டாந்தோம், அவங்க இன்புட் கிடைச்சது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, அது வந்து ஒரு லைவாகவும் இருக்கணும், ஒரு நாடகத்தனம் இருக்கக்கூடாது, நம்ம யதார்த்தத்தை மீறி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படியேப்பட்ட படங்களை தான் இன்றைக்கி ரசிக்கிறாங்க. அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்துட்டு கடைசியில் வந்து யாரை கேமரா பண்ண போடலாம் திடீர்னு ஒரு நாள் ஜீவன் தர், சார் நான் ஒர்க் பண்ணுறேன். சரி, அவரோடு நான் வந்து ஃபஸ்ட்டு கொடைக்கானல் நினைக்கிறேன், கொடைக்கானல் ஒரு 10 நாள் போயிருந்தோம். இந்த டிஸ்கஷனுக்கு மட்டும் ஒரு படத்துக்கு என்ன செலவு பண்ணியிருப்போமோ அதை பண்ணிட்டோம். ஏன்னா டிஸ்கஷனே வந்து கொடைக்கானல், சிம்லா, கோவா, என்ன சார், மூணாறு, தேக்கடி, இப்படி ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு டிஸ்கஷனுக்கு செலவு பண்ணுவோம் அவ்வளவு. ஏன்னா அங்கே போகும்போது அதுக்குள்ளேயே நம்ம அந்த கதைக்குள்ளேயே கிடக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி ஜீவன் வந்தார், ஜீவன் கதைக்குள்ளே வந்து ஒவ்வொரு சீனாக போகும்போது தான் அவர்கிட்ட ஒரு நல்ல டைலாக் ரைட்டர், ஹியூமரான ஒரு டைலாக் ரைட்டர் அவருக்குள்ளே இருக்காருன்னு அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எனக்கு வேலை செஞ்சுருக்கார், ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ளே வரலவர், என்ன சொன்னாலும் எதாவது ஹியூமராக ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு நல்ல ஒரு. ஸோ அந்த கதை பண்ணிட்டோம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டோம், டயலாக் எழுதிட்டோம், அந்த டயலாக் வந்து அப்படியே ஒவ்வொரு சீனும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிக்கிட்டே போச்சு. ஒரு நான் சொன்னேன்ல, சொல்கிறதுக்கு நான் இது பண்ணல, இது ஒரு நம்ம நாட்டில் வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம், செக்ஸை பற்றி பேசுகிறதே தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. செக்ஸுன்றது என்னை பொறுத்த விஷயம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா அது ஒரு அழகான விஷயம். அது கருப்பு கண்ணாடி போட்டால் கருப்பாக தெரியும், வேறு ப்ளூ கண்ணாடி போட்டால் ப்ளூவாக தெரியும், அவ்வளோதானே தவிர ரொம்ப அழகான விஷயம். அந்த செக்ஸ் நம்ம நாட்டில் தான் மூடி மூடி வச்சு எல்லாத்தையும் கெடுத்துறணும். அப்படி வரும்போது அதை எப்படி சொல்லணும், எப்படி வந்து இளைஞர்கள்ட்ட அதை சொல்லணும், அதை டைலாக்காக எழுதி சொன்னோம்னா சரியாக வராது, நம்ம வாழ்ந்து காட்டி அதை சொல்லணும். அப்போ ஒரு இளமையான ஒரு ஒரு நடிகன் தேவை, யாரோ சுற்றி 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 வந்து கடைசியில் வந்து ஜெய்கிட்ட வந்து நின்றுச்சு. அவர் கதை கேட்குறதுக்கு
ஆஃபீஸ்க்கு. நான் வரட்டுமான்னு கேட்டேன், இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொன்னார். ஆஃபீஸ்க்கு வந்து உட்கார்ந்தார். நான் கதையை சொன்னேன். கதையை சொல்லி முடித்த உடனே அவர் என்ன சொன்னார்னு அவர் தான் சொல்லணும், நான் சொன்ன கூட நல்லா இருக்காது. ஏன்னா எங்கிட்ட எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்தது வேற, நான் நேரேட் பண்ணது வேற. அந்த அந்த ஒரு ஒரு 36 வயசு இளைஞனையே நான் வந்து இன்வால்வ் பண்ணிட்டேன் கதைக்குள்ள. ஒன்றே பண்ணுவோம் சார், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு அவார்ட் வாங்கின, தேசிய விருது வாங்கின ஒரு டைரக்டருடைய படத்தையே ஒதுக்கி வச்சுட்டு இதை முதல்ல பண்ணுவோம் சார் அப்படின்னு உள்ளே வந்தார். அவர் அவரோட எனக்கு ஏற்பட்ட அனுபவம், நான் வந்து என்னை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்து வெளியே, அவர் ரொம்ப கோவக்காரர், சந்திரசேகர் அவர் ரொம்ப கோவக்காரர், சம்டைம்ஸ் அடிச்சிடுவார், இப்படிலாம் அவர் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும். தப்பு பண்ணாமல் எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், அவங்க தப்புன்னா கோபம் வரும் அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம ஜென்ரேஷன் வேற, எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனோட நான் வேலை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு உண்மையிலேயே, ஜெய்ன்ற ஒரு இளைஞனை கொண்டாடுறோம், வெளியில் கேள்விப்படுறேன் ரொம்ப விளையாட்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஒரு அப்படி எப்படி என்னடா லைஃப்பில் பிறந்தோம் ஜாலியாக இருந்தோம் போயிட்டோம் அப்படின்னு சில கேரக்டர், இல்லை அப்படி கேரக்டர் தான் நினைக்கிறேன் இல்லையா? சரி, நான் தப்பாக சொல்லியிருந்தா கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஜாலின்றது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஜாலின்றது ஹாப்பியாக, கடவுள் நம்ம கொடுத்துருக்க வாழ்க்கையை ஹாப்பியாக நம்ம வாழணும் இல்லையா, அப்படி சொல்கிறேன், அந்த மீனிங்கில் சொல்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் கடவுள் ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப் தான் கொடுத்துருக்கான், மனுஷ ஜென்மன்றது ஒன்று தான், இதை அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாங்க. என்னத்த எல்லாருக்கும் சோதனைகள் வருது இல்லையா, அதெல்லாம் டப்பு டப்புனு தாண்டிட்டு ஜாலியாக ஹாப்பியாக அப்படி இருக்கிற ஒரு ஒரு இளம் நடிகரோடு நான் வேலை செய்ய போகிறேன். வெளியே நான் காட்டிக்கலைனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம், எப்படி எடுத்துக்கிடுவார், நம்ம டைமுக்கு வருவாரா? அதனால் அவர்கிட்ட முதல் நாளே நான் சொல்லிட்டேன், தம்பி இது மேலே இப்படிலாம் சில அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளைக்கு இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லுங்கள், நான் மைண்ட் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் 8:30 வந்துடுறேன் சார் அப்படிம்பார். ஒவ்வொரு நாளும் பெரும்பாலும் ஒரு 15 நாள் ஷூட்டிங் ஓய்வு மாறுறோம் இல்லை, எனக்கும் வீடு அடையார் காந்தி நகர், அவருக்கும் காந்தி நகர் கஸ்தூரிபாய் நகர், அவருக்கும் வீடு கஸ்தூரிபாய் நகர். டெய்லி நான் போயிட்டுருப்பேன், ஒரு காடு என்னை கிராஸ் பண்ணி என்னை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அது 2-3 நாள் கழித்து பிறகு தான் தெரியுது ஜீப், அது ஜீப்னா ஜீப் இல்லை கம்பெனி ஜீப், அப்படி போவார் கரெக்டாக அந்த 8:30 உள்ளே நடக்கார். கரெக்டாக 9 மணிக்கு நாங்கள் இந்த படம், நான் அவருக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அதையும் சொல்லிடுறேன், நான் எப்போவுமே நான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது, எப்போவுமே 7:30 8 மணிக்கு ஷார்ட் எடுப்பேன். அவர் முதல்ல சொல்லிட்டதுனால நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன், இந்த படம் 9 மணிலேருந்து ஷூட்டிங் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 40 நாள் நெருங்கிட்டோம் நாங்கள், இன்னும் இருக்குது ஒரு 15-20 நாள். இந்த 40 நாள் எப்படி பண்ணோம் எனக்கே தெரியல, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் செல்லில் அவர் நம்பரே கிடையாது. உண்மையில் அவர் நம்பர் மட்டும் இல்லை, 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க, 2 ஹீரோயின்ஸ் நம்பரும் என் செல்லில் கிடையாது. இந்த 40 நாளில் 1 நாள் கூட நான் ஜெயிட்ட பேசினது கிடையாது, கரெக்டா 1 நாள் கூட. ஆனால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் தடைபட்டது கிடையாது, அவ்வளோ அழகாக வேலை செஞ்சிருக்கேன். நான் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், என்ன அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான் விஷயம். ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக,
அவ்வளோ அழகாக போச்சு. இதில் இன்னொன்று சொல்லணும், ஜெய் கிட்ட வெறும் நடிகன் மட்டும் இல்லை, ஒரு டைலாக் ரைட்டர் இருக்கான், ஒரு டைரக்டர் உள்ளே இருக்கான். ஒரு சீனை சொல்லிட்டு அந்த டைலாகை சொல்லிட்டு அப்படியே வந்து ஒப்பிக்கிறதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சீனை சொல்லிட்டு வந்துட்ட பிறகு அதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, டைலாக் இப்படி சேர்த்துக்கலாமா, இப்படி போடலாமா, இப்படி மதன் சொல்லிட்டு என்னுடைய அசோசியேட் அவர், அவர்கிட்ட சொல்லி 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 வந்து செட்டுக்கு வரும்போது டோட்டலாக இம்ப்ரூவைஸ் ஆகி வேறு மாதிரி வரும், ரொம்ப லைவாக வரும் சீன்கள்லாம். சில இடங்களில் சொல்லுவேன், இல்லை இது கொஞ்சம் ஏன் ஹியூமராக இருக்கிறதுனால ஹியூமருக்கு நீங்கள் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்ணிக்கணும், அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்ட்டு. அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வேலை செஞ்சோம். அதாவது கதையை சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, ஒரு அதான் சொல்லிட்டேன், ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி. அடுத்து சொல்ல முடியல, ஒரு சிலர் இந்த செக்ஸை பற்றி வெளியே பேசுறதுக்கு பயப்படுறவங்க தான் நோ பாலில் சிக்ஸர் அடிப்பாங்க அப்படின்னு நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் பலரை பார்த்துருக்கேன். ஏன் அப்படி பொய்த்தனை பொய்யா வாழணும், நம்ம போலித்தனமாக வாழ்கிறதே எனக்கு பிடிக்காது. நம்ம வந்து ஹாப்பியாக ஓப்பன் மைண்டோடு வாழணும். அப்படி ஓப்பன் மைண்டோடு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் நான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஓப்பன் மைண்டாக இருங்க. தப்பு பண்ணால் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு வந்து காதலிக்கிட்ட சொல்லுங்கள், இல்லை ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நான் ஜெனியூன்னா ஜெனியூன் சொல்லுங்கள். இப்படி நம்ம ஓப்பனாக இருக்கும்போது நம்ம லைஃப் கூட கிளியராக இருக்கும். எந்த எங்கே இடைஞ்சல் வந்தாலும் அந்த அதில் எந்த விதமான சிக்கலும் வராது. அப்படி ஒரு போலி வாழ்க்கை வாழாத ஒரு ரெண்டு பேருடைய லைஃப் தான் இது, மூணு பேருடைய லைஃப். அதான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் அந்த கதையை நான் சொல்லி கேரக்டர் சொல்லும்போதே கதைக்குள்ளே அவர் வந்துட்டார். அப்படியே நான் என்ன நினச்சனோ, அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அதை அப்படியே அவர் வந்து உள்வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அடுத்தது இந்த கோஆப்ரேஷன் சொல்கிறோம்ல, இந்த கோஆப்ரேஷன் அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இந்த ஜீவன் சொன்னார் ஏசியில், அதாவது நாங்கள் ஒரு பெரிய இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்ல வெயில் தரும், நடிகர்கள் வந்து இரிட்டேட் ஆகிடக்கூடாது, இரிட்டேட் ஆனாவே அவங்களால சீனுக்குள்ளே வர முடியாது. நான் அந்த இடத்தையே ஏசி பண்ண 20 டன் வச்சு ஏசி வச்சு ஒர்க் பண்ணோன்னா அது எனக்காக இல்லை, நடிகர்களுக்காக. கொஞ்சம் சொட்டிங் வந்தால் கூட இரிட்டேட் ஆகிடுவாங்க, இரிட்டேட் ஆனால் சீன் நல்லா வராது. ஸோ அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தேன் நான். நம்ம எப்படின்னு தொழிலாளிங்க, நம்ம வந்து டைரக்டரான தொழிலாளி, அவனுக்கு வேர்த்தாலும் ஒன்று தான், வேர்க்கலைனாலும் ஒன்று தான், நம்ம வில் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஆர் வாட் வி ஆர் டூயிங், அதில் தான் ஃபோக்கஸ் ஆகும். அதனால தான் சுயநலம், அதில் ஒரு சுயநலம் இருக்குது. அவ்வளவு ஃபுல்லாக அவ்வளோ பெரிய இடத்த ஏசி வச்சு நான் பண்ணேன்னா அதில் ஒரு சுயநலம், என் நடிகர்கள் கூலாக இருக்கணும், கூலாக இருந்தால் தான் அப்படின்றது நான் வந்து நல்ல நடிப்பை வாங்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அதை ஏசி பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணோம். தேங்க்ஸ் ஜெய், நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இத்தனை பேருக்கு நடுவில் சொல்லுங்க. அடுத்து வைபவி, அத்துல்யா, ரெண்டு பேருக்கு நடுவில் எனக்கு பேர் அத்துல்யா. அத்துல்யாட்டாக நான் அந்த கதையை சொல்லி ரெண்டு கேரக்டர்ஸ் இதில் எது பண்ணுறேன், எதுமா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். சார் அந்த கிளாமர் கேரக்டர் பண்ணுறேன், நான் வந்து எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி பண்ணுறேன் சார், இதில் கிளாமர் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியாமா, சரி அப்படின்னு
ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோட சொல்லுது ஓகே அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு உண்மை உண்மையிலேயே படத்தில் வந்து ஒரு கிளாமராக பார்க்கறது கிளாமராக இருக்கணும், எதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, வெரி மாடர்னாக இருக்கணும், பார்க்குறதுக்கு மாடர்னாக இருக்கணும், ஆட்டிடியூடு மாடர்னாக இருக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஸ்டேட்லேருந்து இங்கே வர்றது மாதிரி, ஸ்டேட்டில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வர மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கு யார் யாரோ தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதுக்குள்ளேயே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் ஆக்சுவலாக ஷூட்டிங் 3 நாளைக்கு முன்னாடி வைபவி ஃப்ரம் பாம்பே திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு கொடுத்தாரு, அது பார்த்தேன் எனக்கு நல்லா இருக்குது, சரி ஓகே. ஃபோன்லேயே ஒரு 4 லைனில் கதையை சொன்னேன், வந்து பண்ணிச்சு. ரொம்ப அந்த கதாபாத்திரத்துக்கு, ஏன்னா கதாபாத்திரத்துக்கு சூட் ஆகணும் ஒருத்தரும். ஒரு கதாபாத்திரம் லவ் பண்ணால் ஓப்பனாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொன்று நம்ம இந்தியன் கல்ச்சருக்குள்ள லவ் பண்ணுவாங்க ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போத்த பொண்ணுங்க எப்படின்னு தெரியல, எனக்கு வெளியில் சொல்லிடுறாங்க, ஒரே நேரத்தில் 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான் நினச்ச ஒரு கதாபாத்திரம் மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டு வெளியே சொல்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அது ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் ஃபேஸு, தமிழ் ஆட்டிடியூட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சி அடுத்த நாள் அத்துல்யாவை கூப்பிட்டு நீ இந்த கேரக்டர் பண்ணுமா என்னன்னு கரெக்டாக சூட்டாக அப்படின்னு இவங்களை மாற்றி இந்த கடைசி நேரத்தில் அந்த 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு மொழி மொழின்னு முழித்து அதை வந்து ஜெய் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்படி நிச்சயமாக நான் வந்து ஒரு நம்பிக்கையோட, நம்பிக்கைன்றதில் அது தீவிரன்னு நினச்சிக்காருங்க, முழு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறேன், இந்த படம் நிச்சயமாக நான் நினச்ச மாதிரி ஆல்ரெடி ஹிந்தியில் ஓகே பண்ணிட்டாங்க சப்ஜெக்டை, ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு, அதனால் ஹிந்தியில் அது ஓகே போயிடுச்சு. இப்போவே தெலுங்குலேயே நான் பண்ணுவேன், தமிழில் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கும் அமையும், ஜெய்க்கும் அமையும். ஒரு சுப்பிரமணியபுரம், ராஜாராணி, எங்கேயும் எப்போதும் மாதிரி எங்கள் ரெண்டு அவருக்கு அமையும் எனக்கும் அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து எனக்குள்ளே வர்ற ஹீரோங்கள் ஒரு பெருசாக வரணுன்ற ஒரு 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 சுயநலம் எனக்கு எப்போவுமே இருக்கும். இப்போ விஜயகாந்த் உள்ளே வந்தார், ஒரு ஒரு 10 படம் நடித்த பிறகு, ஏன்னா அவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஸ்ரீநகரில் ஒரு சின்ன இடத்துல இருந்தப்போவே மத்தியானம் ஒரு 100 பேர் சாப்பிட்டாங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல இதயம் அவருக்கு. அவரை நான் அறிமுகப்படுத்தி ஒரு 10 படம் போன பிறகு ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அரசியல் வந்து என்ன பெரிய அளவு வருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மனசு, ஒரு தாராள மனசு, சோசியல் ஒரு உணர்வு, தப்பு பண்ணால் டப்புன்னு அடிச்சிருவார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நாள் டி நகரில் ஒருத்தன் ரோட்டில் ஏதோ செயினை படிச்சுட்டு போகிறான், இவர் 12 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு, ஓடி போய் பிடிச்சார். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், கையில் அவன் கத்தி வச்சிருந்தான், இருந்தாலும் இவர் ஓடி போய் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சார். அப்படியாப்பட்ட ஒரு 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 சோஷியல் திங்கிங் உள்ளவர். அதனால தான் சொன்னேன் நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொன்னேன், வந்தார். அதே போல் ரகுமான் அறிமுகப்படுத்தினேன், அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என் மகன் விஜய் அறிமுகப்படுத்தினேன், நல்லா இருக்காரு. அதே மாதிரி எனக்கு ஒரு எனக்கு உள் மனசு ஒரு டைரக்டராக ஒரு நடிகனை பார்க்கும்போது இந்த நடிகன் ஏன் இத்தனை நாளாக ஒரு லைம் லைட்டுக்கு பெருசாக வரல, இது எனக்குள்ள நான் கேட்டுக்கிட்ட கேள்வி. டெய்லி நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லுவேன், ஜெயை பற்றி, ஏன் இந்த பையன் வந்து இந்த தம்பி வந்து இந்த ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கணுமே, ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல்
ஒரு கிரியேஷன் இருக்கு உள்ள. ஏன் வரல, ஏன் வரல? அங்கங்கே சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு வர்றாரு, ஆனால் அவர் இருந்திருக்க வேண்டிய இடம் வேற. ஏன் வரல, ஏன் வரலன்னு? இந்த படத்துக்கு பிறகு அவர் அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன்.